டிஃப்ரென்ஸ். இப்போ நம்ம அடுத்த ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இது வந்து என்ன சொல்கிறது, நான் கோகனட் டஷ் கிராஃப்ட், அதாவது அந்த கோகனட் தேங்காய் மட்டை இருக்கு இல்லையா, அதில் வச்சு இந்த நல்லா இவங்க வந்து பண்ண முடியும் அப்படின்றது பண்ணியிருக்காங்க. நான் அசந்து போயிட்டேன் வெளியே இருந்து பார்க்கும்போது. வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். தேங்காய் மட்டை அந்த அதில் வச்சு இவ்வளோ விஷயங்கள் பண்ண முடியுன்றது வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னை பார்த்தோன்னு அசர வச்சுது. இது வந்து தேங்காய், நம்ம வந்து இளநி சாப்பிட்டு முடிச்சு தூக்கி போடுற ஒரு விஷயத்தை என்ன மாதிரி வந்து அவங்க வார்னிஷ் மாதிரி பண்ணி இன்னும் ஒரு ஷைனிங் கொடுக்குது பாருங்கள், அதில் வந்து கிளாக் பண்ணியிருக்காங்க. வேறு லெவல்லாம் இன்ன மாதிரி ஒரு கைவண்ணம் பாருங்கள், யாருக்காவது இப்படி தோணுமா? பட் அவங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்போ கிளாக் மட்டும் இல்லை, இங்கே பாருங்கள் முருகா, ஐயப்பா, ஆஞ்சநேயர், சிவா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் அந்த கொட்டாங்குச்சின்னு சொல்லுவோம்ல, அதில் பேக் ஒரு பகுதி அதில் வச்சு பண்ணியிருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது. இங்கே பாருங்கள், இது என்னத்தை சொல்கிறது, அப்படியே மேலே போனால் இங்கே பாருங்க, நம்ம வந்து ஃப்ளவர் பாட்ஸை வேறு எதுலாம் பண்ணி பார்த்துருக்கோம், ஆனால் இங்கே பாருங்க ஃப்ளவர் பாட்ஸை சமையல. இங்கே பாருங்க, இங்கே இருக்கிறது எல்லாமே ஃப்ளவர் பாட்ஸ். இங்கே வந்து ஒரு மனித முகத்தை கொண்டு வந்திருக்காங்க பாருங்க, இதில் வாட் ஏ பியூட்டிஃபுல், என்ன ஒரு பியூட்டி, என்ன ஒரு கைவண்ணம். இதில் வந்து ஒரு ஃபேஸ் இருக்கிற இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸ்லாம் கிடையாது, அதுதான் இங்கே ஹைலைட்டு. இங்கே செய்கிற சிற்பியெல்லாம் பார்க்கணுமே. இங்கே பாருங்க எலிஃபண்ட், எலிஃபண்ட்டு ஒரு யானை, ஒரு கொட்டாங்குச்சியில் ஒரு தேங்காயில் பண்ணியிருக்காங்கன்னா அது எப்படி பண்ணியிருப்பாங்க? யானையை பார்த்துட்டோம், வாங்க நம்ம டாக் பார்க்கலாம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னு சொல்லுவீங்க, இது வந்து ஒரு கோகனட்டில் பண்ணதை செய்யக்கூடியதுன்னு நம்ம நம்ப முடியுதா? இங்கே பாருங்க தொட்டுன்னு அப்படியே ரியலாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், இந்த கண், அந்த மூக்கு, அந்த வாய். இங்கே பாருங்க டோட்டாய்ஸ், ஆமாம், என்ன ஒரு தத்ரூபமாக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது புத்தா தானே சார்? ஆ புத்தா. இங்கே வந்து ஹட்டு, என்ன ஒரு பியூட்டிஃபுல்லாக ஹட் பண்ணியிருக்காங்க பாருங்க. சான்ஸே இல்லை. இங்கே இருக்கிற ஆமை வந்து ஃபினிஷிங் இல்லை, இங்கே இருக்கிற ஆமையை பாருங்க, ஸ்மார்ட் டால் அடிக்கிறது பாருங்க, அந்த அளவுக்கு ஃபினிஷிங். அது மேட் ஃபினிஷிங், இது ஃபினிஷிங், செமையாக இருக்கு. இது எல்லாமே நம்ம வந்து செடி பிளான்ட்ல வைக்கக்கூடிய அழகா சூப்பரான இது பண்ணியிருக்காங்க. நீங்கள் இது போல வீட்டில் குரோட்டன்ஸ் செடியாக அழகாக வச்சு வைக்கிறதா இந்த மாதிரி வைக்கலாம். சரி, இங்க பாருங்க, இது என்னன்னு சொல்றது, ரெண்டு அதாவது வேஸ்ட்டாக நம்ம இளநி சாப்பிட்டு தூக்கி போடுற விஷயத்த அது எப்படி அதை மாற்றிருக்காங்க அப்படின்றது. இப்போ நான் இந்த வெளியே இந்த ஷோகேஸ்ல உள்ளதை காமிச்சேன், அவங்க ஒர்க் ஷாப்பை பார்க்கலாம், வாங்க போகலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க.
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேங்காய் மூடி மாதிரி இருக்குல்ல, அதெல்லாம் இங்கே தான் இருக்குது. இவங்க வந்து இது ட்ரில்லிங் மிஷின்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இவங்க வந்து ஒர்க் பண்ணுற செஷன் இதுதான், அதை கட் பண்ணி ரெடி பண்ணி அதை அந்த ஷேப்பில் கொண்டு வந்து எவ்வளோ ஒரு மைன்யூட்டாக உட்காந்து ஒரு பொறுமை, இந்த வேலைக்கெல்லாம் பொறுமை இல்லைன்னா இந்த வேலை செய்யவே முடியாது. இங்கே பாருங்கள், தேங்காய் மட்டை அவங்க ஒர்க் ஸ்டேஷன், அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு பொறுமையும் நிதானமும் அவங்களுக்கு இருந்தால் இந்த ஒர்க்கை அப்படி ஒரு கலைவனத்தில் கொண்டு வர முடியும். அவங்களுக்கு எல்லாருக்குமே ஹேட்ஸ் ஆஃப், ரொம்பவே சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். இங்கேருந்து நம்ம வேற ஒரு இடத்துக்கு நம்ம போகலாம். நம்ப முடியாத ஒரு விஷயம் இங்கே எதிர்க்க இருக்கு. இதுக்கு இப்போ 20ஆம் தேதி, இப்போ நம்ம இருக்கிறது 23ஆம் தேதியில் இருக்கோம். 20ஆம் தேதி இதுக்கு அவார்டு கிடச்சிருக்கு. நம்ம சார் தான் அதுக்கான, பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காமிக்கிறேன் பாருங்கள், பிடிச்ச ஒரு கதக்களி. இது வந்து இதெல்லாமே ஓல்டு பீஸ், இதெல்லாமே ஓல்டு பீஸ். இது வந்து கதக்களி வந்து அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதுக்கு இப்போ அவார்டு கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாமே ஓல்டு பீஸ். இதுக்கு முன்னாடி ஒரு 29 வருஷத்து ஆயிடுச்சு நேஷ்னல் அவார்டு கிடச்சி. 29 இயர்ஸ்க்கு முன்னாடி நம்ம சார் தான் அவார்டு வாங்கியிருக்காரு. சி அந்த பிரதானமந்திரி பி வி நரசிம்ம ராவ் நேஷ்னல் அவார்டு 1994 to 1995. இப்போ இந்த சார் தான் இப்போ நம்ம கூட இருக்காரு. இது வந்து இந்த அவார்டு. ஓகே, சூப்பர் சார். என்னால் நம்பவே முடியல, ஒரு தேங்காய் மட்டையில் இப்படி ஒரு விஷயத்தை நம்ம பண்ண முடியும். இப்போ டார்க் ஆகிடுது. இங்கே ஒரு விஷயம், நம்ம ப்ரைஸ் வந்து 4.5 லட்சம் ரூபாய், 4.5 லாக்ஸ் ப்ரைஸ். இதை பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் தேவைப்படுது? 3 மந்த்ஸ். 3 மந்த்ஸ், ஆல்மோஸ்ட் 90 டேஸ் கிட்ட எடுத்துருக்கீங்க இதை ரெடி பண்ணி பண்ணுறதுக்கு. வாட் ஏ பியூட்டிஃபுல் ஃப்ரெண்ட்ஸ். 4.5 லட்சம் ரூபா ஃப்ரெண்ட்ஸ், 4.5 லட்சம் ரூபா. பியூட்டிஃபுல், சூப்பர். சந்தித்து ரொம்ப மகிழ்ச்சி சார். ரொம்ப விஷயங்கள் சொன்னீங்க, அதே மாதிரி உங்கள் ஷாப் பார்க்கறச்சு இவ்வளோ பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்ட்டு. நீங்கள் மட்டும்தான் பண்ணுறீங்களா சார்? நீங்கள் மட்டும்தான் பண்ணுறீங்க, சூப்பர் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வந்துருக்கேன். நம்ம அடுத்து லேமினேட்டட் உட்டன் கிராஃப்ட் உள்ளே வந்திருக்கோம். இங்கே வரும்போது கிளாக்லாம் ஃப்ரண்ட்ல மாட்டி வச்சு அசத்திருக்காங்க, வாங்க எடுப்பு இல்லைன்னு பார்க்கலாம். இங்கே இந்த லேமினேட் பண்ணி இருக்கக்கூடிய உட்டன் உள்ளே வந்திருக்கோம், கிராஃப்ட் உள்ளே வந்திருக்கோம். இங்கே மேக்ஸிமம் கிளாக் அதிகமாக இருக்குது, அதே மாதிரி ஸ்பைசஸ் போட்டு வைக்கிற பாக்ஸ் நிறைய இருக்குது, ஷிப்பு நிறைய இருக்குது, இது போல் இருக்குது. இங்கே வந்து கிளாக் நான் சுற்றி காமிக்கிறேன். அதில் வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் உங்களால் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 2000 ப்ளஸ்லேருந்து இங்கே ப்ரைஸ் இருக்குது. வேணுன்றவங்க அள்ளிட்டு போங்க. இங்கே வந்து நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து மிக முக்கியமாக இந்த கிளாக் ஒன்று பார்க்க முடியுது, கதக்களியில் இருக்கக்கூடிய கிளாக் பார்க்க முடியுது. இன்னொன்று, இங்கே வந்து அந்த அலைப்பையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும். போட்டில் வந்து படகுல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரே படகுல ஒரு 100 பேர் அது மாதிரி அமர்ந்து அந்த போட் படகு ஓட்டுவாங்க. அதை லாஸ்ட் 2 இயர்ஸ் பேக் வந்து சச்சின் டெண்டுல்கர் கூட வந்து அதை கலந்துருந்தாங்க அந்த ஃபங்க்ஷனில். ஸோ அந்த ஒரு ஃபெஸ்டிவலுடைய இதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே படகு வச்சுருக்காங்க. அதான் அந்த இத்தனை பேர் சேர்ந்து அந்த படகுல ஜெயிக்கிற மாதிரி, அந்த ஃபெஸ்டிவலில் அந்த போட்டியில் கலந்துக்கிற மாதிரி அது எல்லாமே இங்கே இருக்குது. நம்ம 1 பை 1 அதெல்லாம் பார்த்துக்கலாம். வாங்க, லெட்ஸ் கோ. நம்ம வந்து ஃபஸ்ட்டு இங்கே இருக்கிறதுல சங்குலேருந்து ஆரம்பிக்கலாம். இங்கே கதக்களியில் சங்கு, ரெண்டு பக்கம் வால் இருக்கிறது போல், இப்படி பல விஷயங்கள் பார்க்கறதுக்கு ஒவ்வொன்றா பார்த்துட்டு போகலாம். எங்க பாருங்க, சபை ஒவ்வொன்றா காமிச்சுட்டு வரேன். இந்த கல்லில் இருக்கிறது ரொம்பவே அழகா இருக்கு. இங்க பாருங்க, கீ ஸ்டாண்டு, கிட்டார் இருக்கிறது போல ரொம்பவே சூப்பராக இருக்கு. இங்க பாக்ஸ் இந்த பீகாக் இருக்குது இல்லையா, இதுதான் வந்து அவங்க சொன்னது 2500 ரூபா, 2500 ரூபாய் சொன்னது இந்த கிளாக் தான். என்ன ஒரு ஃபினிஷிங் பாருங்க,
இப்படி இருக்கு ஃபினிஷிங், இங்கே பாருங்க. ஸோ வாட் ஏ பியூட்டிஃபுல். அதே மாதிரி முக்கியமாக இங்கே இருக்கிற டயல் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ்லேயும் இருக்குது, ரோமன் லெட்டர்ஸ்லேயும் இருக்குது. இந்த ரோமன் லெட்டர்ஸ் பார்க்கறச்சு எனக்கு வந்து அந்த காலத்து பிரிட்டிஷ் காலத்தில் இருந்த கிளாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதிரி ரோமன் லெட்டர்ஸ் தான் இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒரு ஆக்டிவ் பீசஸ் நம்ம வீட்டில் வச்ச மாதிரி இருக்கும், மெயின் இருக்கிறது அதை வாங்கிக்கோங்க. ஸோ நம்ம அப்படியே உள்ளே வந்தோம்னா நான் சொன்ன மாதிரி இங்கே காஷ்மீரில் இருக்கிற மாதிரி இந்த படகு, இங்கே நம்ம வந்து அலப்பையில் போட் ஹவுஸில் போய் தங்கினா போட் ஹவுஸ் எப்படி இருக்கும் அது போல் இருக்குது. இங்கே நான் சொன்ன முக்கியமானது இதெல்லாம் வந்து கதகளி ஷீல்டு மாதிரி இருக்குது. இங்கே பாருங்கள், நான் மிக முக்கியமாக சொன்னது இந்த ஷிப் சொன்னேன் இல்லையா. இங்கே பாருங்கள், ஒரு ஷிப்பில் எத்தனை பேர் அமர்ந்து இந்த போட்டியை கலந்துக்கிறாங்கன்றது பார்க்க முடியுது நம்மளால். பாருங்கள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜுவல் பாக்ஸ் மாதிரியும், ஸ்பைசஸ் போட்டு வைக்கிற பாக்ஸ் மாதிரியும். இதெல்லாம் ஜுவல் பாக்ஸு, இது ஸ்பைசஸ் நீங்கள் வந்து போட்டு வைக்கலாம் அதுக்கான பாக்ஸஸ். இது ஜுவல் பாக்ஸ் ரொம்பவே பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இது எவ்வளோ மேடம் வரும்? ஸ்மால் பட்ஜெட்டில் ப்ரைஸஸ் தான் வாங்கலாம். ஜுவல் பாக்ஸ் 2300 இருக்குங்க. இது ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும்? பார்க்கறதுக்கு ஒரு அந்த காலத்துலலாம் வச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பழங்காலத்து உள்ள இருக்கக்கூடிய ஆன்டிக் ஃபினிஷிங் கொடுக்குது. இது இது ரொம்பவே சூப்பராக இருக்குது. ராஜா காலத்தில் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு புட்டியில் போட்டு தான் நகையில் வைப்பாங்க. அந்த மாதிரி தேவைன்னா வாங்கிக்கோங்க. 2300 ஸ்டார்டிங் இருக்குது. ஓகே, ஸ்பைசஸ் பாக்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இது நம்ம அடுத்ததுக்கு போகலாம். அடுத்த வந்திருக்க இடம் வந்து பார்த்தீங்கன்னா செரக்கொட்டா செராமிக் அண்ட் செராமிக் இதனால் செய்யப்பட்ட கைவண்ண பொருட்களை நம்ம பார்க்க வந்திருக்கோம். வாங்க போகலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஷூக்கு லேஸ் போடுவோம்ல அது போல் வந்து சூப்பராக லேஸ் மாதிரி போட்டு இது வந்து வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் பாட்ஸ். சரி, இது எல்லாமே தரக்கோட்டா அண்டு செராமை ரெண்டுத்துலேயும் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே தரக்கோட்டா. Thank you.
மொபைல் ஆம்ப்ளிஃபையர். கொஞ்சம் இப்போ வந்து கையில் ஒரு மொபைல் வச்சுருக்காரு, சாங் போயிட்டு கேட்குதா, அந்த சாங் வந்து இப்போ நார்மல் சவுண்டு தானே கேட்குது, அதுவே ஒரு எக்கோ போல் ஒரு வேற ஒரு டோன் அப்பில் அந்த சவுண்டு மாறும். அதுக்கான விஷயம் ஒன்று இருக்கு, காமிக்கிறேன் பாருங்க. ஸ்டீரியோ மாடல், ஸ்டீரியோ மாடல் அது. இப்போ சவுண்ட் டிஃபரெண்ட், இப்போ சவுண்ட் கம்மியாக கேட்குதா, இப்போ சவுண்ட் அதிகமாக கேட்க போது பாருங்க. வாவ், இது மோனோ டைப், இது ஸ்டீரியோவா ஃப்ரெண்ட்ஸ்? இது வந்து ஸ்டீரியோ டைப்பு, இது மோனோவா? இது ஸ்டீரியோவா, இது மோனோ? பிக்கு சூப்பர் 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 ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த காலத்து கொலா கொலான்னு சொல்லுவோம், ஸ்பீக்கர் இருப்போம்ல, அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இது தெரிக்கோட்டால பண்ணிருக்காங்க. நம்ம கையில் இருக்கிற மொபைல் ஸ்மால் சவுண்டு, இது ஸ்டீரியோ, இது மோனோ, அதெல்லாம் இது பெருசு, வேற லெவலில் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், வேற லெவலில் இருக்கு. என்னத்தை சொல்ல, நம்ம வந்து பார்க்கும்போது தான் பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ரொம்பவே சூப்பராக இதை நீங்கள் எல்லாருக்கு போய் கொண்டு போய் சேருங்க. இங்கே வந்து ஒர்க் ஷாப்பில் நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். செஞ்சு வச்சதை பார்த்தோம் இல்லையா, பண்ணுறதை பார்க்கலாம். இங்கே உள்ள இருக்கிறவர் யாருன்னா, நம்ம சென்னையில் மலைமேல நகரில் தான் அவர் அங்கே படித்தாராமா, வேலை செஞ்சாராமா. அந்த வேலை பிடிக்காமல் போய், இது ட்ரெடிஷ்னல், இதுதான் அவருக்கு பயங்கரமாக பேஷன், ரொம்ப பிடிச்சது. என்றைக்குமே ஒரு பிடிச்ச விஷயம் செய்கிறது இருக்கு, கிடைக்கிற மனசு சந்தோஷம் வேறு எதுலையுமே இருக்காது. அதனால் சி போங்கடா, நீங்களும் உங்கள் வேலைன்ட்டு நான் பிடிச்ச வேலை தான் செய்வேன்ட்டு அவர் வந்துட்டுருக்காரு. மனசு நிம்மதியாக சந்தோஷமாக அவர் பண்ணிகிட்ருக்காரு. அப்படி என்ன தான் பண்ணுறாரு, வெளியே பார்த்தீங்களே, அதை தான் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சிட்ருக்காரு. எவ்வளோ சூப்பராக பண்ணிட்டுருக்காரு பாருங்களேன், காமிக்கிறேன் ப்ரோ. ஃபஸ்ட்டு உங்கள் பேரை சொல்லுங்க ப்ரோ. என்னோடய பேர் சினு பிரசாத். ஆக்சுவலாக நான் வந்து இப்போ திருவந்தத்தில் பாறசாலையில் தான் இருக்கிறேன், என்னோடய வீடு அங்கே தான். இப்போ இங்கே மாஸ்டர் கிராஃப்ட் மேன் ஆகிட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். சென்னையில் மறைமல் நகரில் ஒரு கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணிகிட்ருந்தோம், அதுதான் சொன்னது. சூப்பர் சூப்பர் ப்ரோ. இப்போ அண்ணன் பண்ணிகிட்ருக்கிறது வந்து ஃப்ளவர் பாட்ஸ் மாதிரியா? ஆமாம் ஆமாம், இது வந்து நம்ம கதகளி இருக்குல்ல, ஆமாம், அதோட ஒரு ஒரு பிளான் பாட், ஒரு பிளான் பாட். ஓகே, ஒரு கஸ்டமைஸ்டு ஒர்க்கு, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி மாடல் வேணும்னு சொன்னாங்க, ஸோ அதே மாதிரி பண்ணிட்டோம், பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க, கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. சூப்பர் சூப்பர். இதை செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு இது பண்ணுறதுக்கு எத்தனை நாள் ஆகும் ப்ரோ? ஆக்சுவலாக வந்து ஒரு 3 hours ஆகும். ஒரு டோட்டல் ப்ராசஸ் முடிகிறதுக்கு கிளே ப்ரிப்பரேஷன் டு லாஸ்ட் பேக்கிங் வரையில் வந்து 1 month ஆகும். 1 month ஆகும், ஆப்பாடி. அது வந்து கிளே, அதுதான் நம்ம ரா ஃபார்ம். இதுதான் கிளே சொல்றீங்க இல்லையா? இதுதான், இதுதான் வந்து இப்படி ஆகிருக்கீங்க. அதில் வந்து கொஞ்சம் ப்ராசஸ் இருக்கு. ஓகே, நான் சொல்லித்தரேன். அது வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து இந்த கிளேயை வந்து கிரைண்ட் பண்ணும். கிரைண்ட் பண்ணும்போது அதில் உள்ள வேஸ்டெல்லாம் இருக்கு, அது உள்ள உட்டன் பீஸ், பிக் ஸ்டோன், இதெல்லாம் நம்ம மேனுவலாக ரிமூவ் பண்ணி, அதாவது நம்ம தண்ணியில் அரிசியை களைஞ்ச களையிற மாதிரி மண்ணு களைஞ்சு எடுப்பீங்க. ஆமாம், அதுக்கு பிறகு தண்ணியை கொஞ்சம் ஊற்றி இதுக்குள்ளே போடுது. பக்கத்தில் நல்ல மெஷினாக இருக்கும். ஓகே, கிளே கிரைண்ட் பண்ணதுக்குள்ளே. ஓகே, ஸோ அதில் 4-5 தவணை வந்து வந்து அதை கிரைண்ட் பண்ணிவிட்டு எடுத்து சவுட்டி ரெடி பண்ணி எடுக்கணும். சவுட்டி வேணும், மெதிக்கணும், மெதிக்கணும், மெதி 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 மெதிச்சு எடுத்து அதை மையாட்டாக ஆகணும், மெசிக்கணும். ஆமாம் ஆமாம், நல்லா சாஃப்டாக 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 ஆகணும். அப்போ தான் இதே மாதிரி கிடைக்கும். ஓ வா வா வா, ஓகே ஓகே ஓகே. இதுதான் அப்போ தான் வந்து ஒரு பொம்மை செய்யக்கூடிய பதம் அந்த பதத்துக்கு வரும். நம்ம சொல்லும் போது இது களிமண் இல்லை கிளேன்னு சொல்லுவோம், ஆனால் இந்த ஃபார்மில் ஆக்குறது தான் கொஞ்சம் அதுதானே கடினம். ஆமாம், அதுக்கு பிறகு தான் நம்ம ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே 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 ஓகே. என்ன இது ஒர்க் பண்ணி ஃபினிஷ் பண்ணி ட்ரை பண்ணி பின்ன கிணல்ல சூளையில் போட்டு அதுக்கப்புறம் அதை பெயிண்ட் பண்ணி, வெயிட் பண்ணி பெயிண்ட் பண்ணி எடுக்கும் போது 1 month ஆகும். 1 month ஆகிடும். இப்போ நம்ம அவுட் சைடில் எல்லாம் வந்து கேட்கும், இது கிளே தானே, இவ்வளோ காசு எதுக்கு, இவ்வளோ காசு இருக்கு, பட் அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டம் இருக்குன்றது தெரிய மாட்டேங்குது. செய்கிறாங்க பாருங்க, இது என்னப்பா பார்த்து ரேட்டு சொல்லுப்பா அப்படின்ட்டு போகிறோம். பட் இங்கே அதுக்கு பின்னாடி எவ்வளோ விஷயங்கள் அவங்க பண்ண வேண்டி இருக்குன்றது போகிறாங்க. ஒரு விஷயத்தை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு சாதாரணம் கிடையாது. இன்னொன்று,
மிஷின் செய்யலை, மனசில் இங்கே சந்தோஷமாக இருந்தால் தான் அதோடைய வெளிப்பாடு நல்லா வரும். கண்டிப்பாக கண்டிப்பாக. அதால் வந்து ரொம்ப அழகாக பண்ணிட்டுருக்காங்க இங்கே. இதெல்லாம் பார்த்தோன்னோ இதெல்லாம் நீங்கள் பண்ணது தானே இல்லை உங்கள் டீமா? ஆக்சுவலாக வந்து நானும் சிவன் தாங்க ஒர்க் பண்ணது. ஓ, நீங்கள் அவங்க தான் பண்ணிட்டுருக்கேன். நான் வந்து இந்த ஸ்கல்ச்சர்ஸ் மாடல்ஸ் எல்லாம் வந்து நான் பண்ணுறேன். சிவா வந்து போட்ரி போட்டு அலற விட்டாரு, பயங்கர சூப்பரா இருந்தது. நமக்கே வந்து என்னடா நம்ம வீட்டுல ஸ்பீக்கர் வச்சுட்டு இருக்கோம், இந்த மாதிரி கொண்டு போய் வைக்கணும் ஆசையா இருந்தது. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு. வந்தீங்கன்னா இது போல விஷயங்கள் வீட்டுல வாங்கி வச்சீங்கன்னா உங்களுக்கும் அது பெருமை, இவங்களுக்கும் அடுத்த விஷயங்கள் கொண்டு போகிறதுக்கு அவங்களுக்கும் அது உதவியாக இருக்கும். இன்னொன்று, நாலு பேர் வந்து அவங்க வீட்டில் பார்த்தா இது எங்கப்பா நான் அங்கே வாங்கினப்பா, வெளிநாட்டில் போய் வாங்கிட்டு அந்த பொருளுக்கு மரியாதை கொடுக்குறோம் நம்ம, நம்ம நாட்டில் நம்ம விஷயம் பண்ணுறவங்களுக்கு நம்ம நம்ம தான் அதை கொடுக்கணும். ஸோ வாங்கி வீட்டை அழகுபடுத்துங்க, அழகுபடுத்துறது மூலிமா நீங்களும் ஒருபடி மேலே போவீங்க. இதெல்லாம் பார்த்துப்பா சூப்பராக வாங்கி வச்சுருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு பேர் கிடைக்கும். இவரை சந்திச்சதுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ, ரொம்ப சந்தோஷம். அண்ணன் ரொம்ப சந்தோஷமா கஷ்டப்பட்டு மனசு சந்தோஷத்தோட செய்யறாங்க, எந்த ஒரு வேலையும் சந்தோஷமான செஞ்சா கண்டிப்பா சூப்பரா இருக்கும். உங்களுடைய சூப்பரா உங்களுடைய வேலையை தொடரட்டும் ப்ரோ. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ. அண்ணா சிவாண்ணா சூப்பர்ண்ணா, உங்க ஸ்பீக்கர்லாம் வேற லெவலில் போயிட்டு இருக்கு. பார்ப்போம்ண்ணா, வரேன் ப்ரோ. சரி ஓகே, தேங்க்யூ.